ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இப்போ புதுசாக லான்ச் ஆயிருக்கிற டுசான் காரோட இன்டீரியர் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இன்டீரியரை அப்படியே நான் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ ரிச்சாக, எவ்வளோ ப்ரீமியமாக, எலிகண்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது இன்டீரியர்ஸ். நான் இது வரைக்கும் ஹியுண்டாய் கார்ஸ்லையும் சரி, வேறு எந்த கார்ஸ்லையும் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியமான, ஒரு எலிகண்டான இன்டீரியர்ஸை நான் பார்த்ததில்ல. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு க்ரோம் லைன் வந்து பார்த்திங்கன்னா கர்வியாக அப்படியே இந்த சைடு, நான் இங்கேருந்தே காமிக்கிறேன், இந்த சைடு டோர், அதாவது பின்னாடி டோர்லேருந்தே ஆரம்பிக்குது அந்த லைன், அப்படியே ஆரம்பித்து சென்டர் டேஷ்போர்டு வந்து அப்படியே மியூசிக் சிஸ்டம் ஏசி வெண்ட்டில் ஃபால் ஆகி அப்படியே இந்த சைடு போய் பின்னாடி இந்த சீட்டில் வந்து கவர் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு கேபின் இன்டீரியர்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், இந்த ஹோல் யூனிட்டுமே வந்து டச் சென்சிட்டிவிட்டியோடு கொடுத்துருக்குறாங்க. அதாவது டச் ஸ்க்ரீன் மேலே இங்கே ஃபெதர் டச்சில் வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டேபை அப்படியே தூக்கி வச்ச மாதிரி ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக டிப்பிக்கல் கார்ஸில் நமக்கு ஸ்கூப் மாதிரி வந்து அதுக்குள்ளே ஸ்பீடோமீட்டர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூப் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு டேபை அப்படியே தூக்கி வச்ச மாதிரி ஒரு 10.25 inch ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் டிஜிட்டல் கிளஸ்டர் ஆட்டு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் அண்ட் இங்கே இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர், மிடில் இருக்கிறது மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துருது. அண்ட் இதில் லெவல் 2 ஆடாஸ் ஃபங்க்ஷன், இங்கே ஸ்டீரிங்கில் இருப்பதுங்க இல்லையா, லெவல் 2 ஆடாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த காரோட ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபோக்ஸ்.